கோவையில் சிரியா, அமெரிக்கா, ரஷ்ய நாட்டின் கொடிகளை எரித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட பெண்கள் உட்பட 200க்கும் மேற்பட்டோரை போலீசார் கைது செய்தனர். கோவையில் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்றக் கழகம் சார்பில் சிரியாவில் நடைபெற்று வரும் உள்நாட்டு போரை நிறுத்த வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்தின் போது சிரிய போரின் அப்பாவி குழந்தைகளை கொன்று குவித்ததைப் போல் குழந்தைகளை பிணம் போன்று படுக்க வைத்தும் கை கால் தலைகளில் ரத்தம் சொட்டுவது போல சிறுவர் சிறுமியர்களை அமர வைத்தும் நூதன முறையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்தில் சிரிய நாட்டின் கொடியை எரித்தும் தங்களது கண்டனங்களை தெரிவித்தனர். இதனையடுத்து போராட்டத்தில் ஈடுபட்ட அனைவரையும் போலீசார் கைது செய்தனர். பெண்களையும் முதியோர்களையும் அங்கே அவர்கள் வான்வழி தாக்குதல் மூலமாக ரசாயன குண்டுகளை வீசி அந்த பொதுமக்களை கொண்டு வருகிறார்கள். படுகொலையை நடத்தி வருகிறார்கள். அது உடனடியாக தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் என்ற கோரிக்கையோடு ஐநா சபை உடனடியாக தலையிட்டு அங்கே சிரியாவில் நடைபெறக்கூடிய அந்த போரை தடுத்து நிறுத்த வேண்டும். முக்கிய நிகழ்வுகளை அறிந்து கொள்ள காவிரி நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள காவிரி நியூஸ் சமூக வலைதளங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.